Welcome to PLT 2.8 channel. Now, உங்க பிரசாந்த் சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா PUBG ஸ்குவாட் மேட்ச்ல ஒரு தாறுமான கேம்ல தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா அந்த கேம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்ச இந்த லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இப்பதான் புதுசா பாத்துறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க. இப்போ நம்ம கேம்ப்ளே பாப்போம். வாங்க கேம்ப்ளேக்குள்ள போலாம். இப்போ நம்ம லேண்ட் ஆயிட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா 7A தான். சோ ஃப்ளைட் போன டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபைனல் பேஸா பார்த்தா இந்த 7A தான் இருந்து. சோ இந்த இடத்துல லூட் அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஃபைட்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்த சாய்ஸ் பண்ணி இங்க லேண்ட் ஆயிருக்கும். சோ முடிஞ்சதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா லூட் அடிச்சிட்டு இருக்கோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குது பாத்தீங்கன்னா டிபி பாத்தீங்க ஷார்ட் கன் ஒன்னு இருக்கு. சோ இது ரெண்டு மட்டும் தான் வச்சிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த ஷார்ட் கன் எடுத்து போட்டு வேற ஏதாவது நல்ல கன் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள போனா இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லூட் அடிச்சிருக்கேன். சரி ஓகே, அப்படி முன்னாடி போய் வேற இடத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகல பாத்தீங்கன்னா எனி ஒருத்தன் வந்துட்டான். சோ இதுல ஃபயர் பண்ணலாம் அப்படி சொல்லி பாக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபயர் பட்டன் ஒர்க் ஆகல, கரெக்டா நான் மூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டேன். சோ அது காமெடி ஒர்க்ல ஒரு ரெண்டு இட்டு வாங்கினா அடுத்து பாத்தீங்கன்னா நான் தெரியாம மேல ஏறிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா இறங்கி அந்த காருக்கு முன்னாடி கவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட்ல அப்படியே ஃபிளாங் அடிச்சு போயிட்டு இருக்கேன். சோ அந்த காருக்கு முன்னாடி கவர் எடுத்து அவன் எங்க வரான்னு சொல்லி பார்த்தா காமோட தாண்டி பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு தலைவர் இன்னொரு தப்பு வெளியே வந்தா டிபி அடிச்சேன். டிபி புல்லட்ல ஒன்னு பாத்தீங்கன்னா சிக்கல, அடுத்து ஒரு ஷார்கன் அடிச்சோடனே பாத்தீங்கன்னா அவன் நாக் ஆயிட்டான். அடுத்து அவன் டீமேட் வந்தவன் பாத்தீங்கன்னா சாக்குல இருக்கா, அப்ப சாக்குல போயிட்டு அவன் முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனேன். சோ உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா தலைவர் லாக் ஆயிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாக் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா சாரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தேவையான லூட் அடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியாச்சு. செகண்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா இவங்கள்ட்ட தேவையான லூட் எடுத்துருக்கோம். இப்ப நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஸ்கேரல் டிபி இருக்கு. சோ டிபில பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஃபோர் எக்ஸ்பிரே பண்ணி பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாட்டு ஒன்னு வந்துட்டு இருந்துச்சு, அதையும் பாத்தீங்கன்னா கீழே ஆட்டை போடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மொத்தமா அந்த செவன் நம்ம கிடைச்சிக்கல பாத்தீங்கன்னா மூணு கிலோ இருக்கு. காலி பண்ணலாம் போயிட்டு இருக்குள்ள பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு மார்க் பண்றது என்னடா மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இங்க ஒரு பாட்டு இருந்திருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா M4 6 போட்டு அடிக்கிறேன். ஒரு சில புல்லட் தான் மேல படிச்சு நிறைய புல்லட் போட மிஸ் ஆயிடுச்சு. சோ மறுபடியும் வளச்சு அங்கே போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா புல்லட் கனெக்ட் ஆகி பாத்தீங்கன்னா நாக் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல இந்த பாட்டோட கில்லும் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி மொத்தம் பாத்தீங்கன்னா 4 கிலோ இருந்த இடத்துல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி ஓகே, அப்படியே கிளம்பி போய் மில்டா போலி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மில்டா பக்கம் வந்துருந்தோம். மில்டா ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா முன்னாடி எனிமி இருந்தாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தத்தளிச்சிருந்தாங்க. ஒருத்தர் நாக் பண்ணியாச்சு, இன்னொருத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாத்தீங்கன்னா நீட்டா தப்பிச்சுட்டான். சோ இந்த கார் கவருக்கு நிறுத்தி ரிட்ஜ்ல ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருந்தோம். அப்பனு பாத்தீங்கன்னா டிஎன் லைட் கேமரா பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரைட்ல கொஞ்சம் ஃபிளாங் அடிச்சு அங்க போயிட்டு அடிச்சிடலாம் எனிமே அங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவர் ஸ்மோக் போட்டுட்டோம். ஸ்மோக் போட்டுட்டு நம்ம ஆளுங்க தூக்கிடுவாங்க. ரைட்ல போயிட்டு நம்ம ஊர் தான் எனிமே பிளான் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனிமே எங்க இருக்கேன்னு சொல்லி பாத்துருக்கேன். முன்னாடி ஒருத்த போயிட்டு இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ரெடி வச்சேன். பட் நாக்குல தப்பிச்சு போயிட்டான். பட் இருந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட் எனிமி எங்க இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல அந்த ப்ளூ பில்டிங்ல தான் பாத்தீங்கன்னா எனிமி இருக்கா. சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நேடு குக் பண்ண அங்க போமா சொல்லி தெரியல. சரி முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேடு குக் பண்ணி முன்னாடி தூக்கி போட்டேன். சோ அந்த நேடு கரெக்டா வெடிச்சது. பட் ஆனா அதுல ஒரு எனிமி கூட பாத்தீங்கன்னா லைட்டா கூட டேமேஜ் ஆகல. சரி ஓகே, வேற ஏதாவது கன் எடுத்து அடிக்க முடியாதான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்கோப் பண்றேன். ரைட் சைடு பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீல் பண்றது, ஹீல் பண்ற கேப்ல பாத்தீங்கன்னா உள்ள பூந்து அடிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்றேன். எல்லாமே இந்த ரிட்ஜ்ல தான் படுது. பட் அவன் மேல படவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரைட்ல சுத்திட்டு போய் தான் அந்த எனிமி அடிச்சாகணும். சோ அதனால பாத்தீங்கன்னா இங்க ஹீல் பண்றேன். பட் ஹீல் பண்ற டைமிங்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல நம்ம டீம் மட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் போட்டே தெரிவிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரைட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கேன். இங்க இருந்து சேஃபா பாத்துக்கோங்க. நான் ரைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி அப்படியே நல்லா கேர்ஃபுல்லா பார்த்துட்டு அப்படி சுத்திட்டு போய் அந்த பில்டிங் வழியா 3-story வழியா போயிட்டு அடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். அதுக்கு ஏத்தவா நானும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரைட்ல ஏறிட்டே இருக்கேன். ரைட்ல ஏறக்குள்ள பாத்தீங்கன்னா சேஃபா பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து நம்மள யாரும் வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கேன். சோ நானும் பாத்தீங்கன்னா பாக்குறவங்கள யாருமே என்னை பார்க்கவே இல்லை. நானும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃபா முன்னாடி போயிட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஹீல் பண்ணிக்கலாம். எனர்ஜெட்டிக் பெயின் கிளர்லாம் போட்டு லைஃப் ஃபுல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தேன். சோ இங்க பாத்தீங்கன்னா எனிமி இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சது. பட் இந்த இடத்துல அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் அவ்வளவா கம்ஃபர்டபுள் இல்ல. சோ இங்க வந்து ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல பாத்தீங்கன்னா என்ன 1 HP ஆகிட்டான். 1 HP பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் கொடுத்து அவனையும் பாத்தீங்கன்னா நாக் பண்ணியாச்சு. இப்போ நாக் பண்ண அடுத்த செகண்ட் அடுத்து முன்னாடி இருக்க அந்த ஆப்போசிட் ரிட்ஜுக்கு போயிட்டு அங்க போய் ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணனுங்க. ஆனா புல்லட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி இந்த பக்கம் வந்து ரிட்ஜில் படுத்துக்கிட்டு இப்போ நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் இருக்கு, அதை ஒன்று போட்டுட்டு அடுத்து ஃபைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா போட்டாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பில்டிங் இருக்குல்லையே ஒரு 3-story அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க அப்படி ரிட்ஜில் கவர் எடுத்த மாதிரி மறைஞ்சு போயிட்டேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்துட்டேன். ஆப்போசிட் பில்டிங்ல தான் அவனுக்கு எனிமி இருக்கானுங்க. சோ இந்த பில்டிங்ல இருந்து எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உள்ள போய் பார்க்கணும். ஏன்னா பொசிஷன் வந்து எந்த இடத்துல எனிமி இருக்கான்றது நம்ம இங்கே எதுவும் குத்துமதிப்பாலாம் ஒன்றும் பார்க்க முடியாது. சோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டேன். அவனுக்கு தலை பாத்தீங்கன்னா லைட்டா தெரியுது. பட் இந்த இடத்துல இருந்து அடிச்சா கொஞ்சம் அவ்வளவா பாத்தீங்கன்னா நமக்கு ஹெட் தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா மேல இருக்க இன்னொரு மாடிக்கு போயிருவோம். சோ அந்த ரூம்ல இருந்து அடிக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் ஆகும் புல்லட். ஓகே, ஒருத்தன் தலை நல்லா கிளியராக தெரிஞ்சது. முடிஞ்சளவு சிக்ஸஸ் போட்டு இங்கிருந்து ஸ்ப்ரே வச்சேன். ஃபர்ஸ்ட் ஒருத்தனாக்கு ஹண்ட்ரட் வைட்டி பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டார் தலைவர். அடுத்த ரெண்டாவது இன்னொரு பார்த்துட்டு இருந்தா அவனையும் பார்த்தீங்கன்னா தலை தலையே அடிச்சு அவனையும் பார்த்தீங்கன்னா நாக்க வச்சு. இப்போ ரெண்டு நாக்க வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேடு தூக்கி போகிற மாதிரி எனக்கு ஒரு சவுண்ட் லைட்டாக கேட்டுட்டு இருக்கு. ஸோ நேடு குக் பண்ண மாதிரி கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டேன்.
தலைவர் பார்த்தீங்கன்னா கீழே கூச்சோட தூக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் எதுவுமே இல்லை, இப்போ ஒரு மாலி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாலி இங்கிருந்து குக் பண்ணி அவனுக்கு எப்படி இந்த டோரிட்டு தான் பண்ணுங்க, இந்த டோரிட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் பண்ணி போட்டலாம் அவனை செத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குக் பண்ணி நான் போட்டுட்டேன். ஸோ இந்த மாலியில் பார்த்தீங்கன்னா ஒருத்த மாட்டி மறுபடியும் நாக்காமல் அவனுக்கு எல்லாமே தூக்கிட்டானுங்களா ரெண்டு பேத்தையுமே. பட் புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்த யாருன்னு தெரியல, இவன் பார்த்தீங்கன்னா புதுசாக நாக்கா இருக்கான். ஸோ ரெண்டு நாக்கு விழுந்துருச்சு, இப்போ நம்ம பொறுக்க தேவையில்ல பார்த்தீங்கன்னா ஏறி புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் கிட்ட சொன்னேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அமர்க்கலாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்கப் போயிட்டு இருக்கேன். ஸோ மேலே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளால் அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், எங்களா மினிட்டுக்கான பார்த்து பார்த்தா தலைக்கு மேலே இருந்துருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டிபிஹெச் முடிச்சுட்டாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 7 கிலோ நம்ம கன்ஃபார்ம் இருக்குது. இங்கே ஒரு 3 கிலோ, அதுக்கு முன்னாடி வார்ட் 2, அதுக்கு முன்னாடி பிளேயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 4, இங்கே ஒரு 3, பார்த்தீங்கன்னா 7 கிலோ மொத்தம் கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தேவை லூட் அடிச்சுட்டு அடுத்து இந்த பக்கம் வந்து அப்படி ரவுண்ட் அடிச்சிருந்தோம். ஒரு ஏர்ட்ராப் முன்னாடி இருந்துச்சு, இந்த ஏர்ட்ராப் கிட்ட எவனா சிறப்பானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போனோம். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்கோட் இருந்துச்சு. ஒருத்தர் வரக்குள்ளே ரன்னிங்லேயே நாக்க வச்சாச்சு, அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் நாக்க வச்சிட்டாரு, இன்னொருத்த ட்ராப் ஷாட் பண்ணான். பட் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீமேட் மாட்டிட்டாரு, அவன் நம்மள்கிட்ட மாட்டினான். இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா நாக்கில் கிடக்கிறான். ஸோ இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக்கில் இருக்காரு, அடுத்து அவன் டீமேட் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்தையும் தூக்கி விட்டலாமனு சொல்லி பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம புவியில் பார்த்தீங்கன்னா த கிங் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து அடிச்சு அந்த ஸ்கோடை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாரு. இந்த ஸ்கோடை இங்கே வைப் ஆயிடுச்சு. மொத்தம் எனக்கு 9 கில் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நாங்கள் இல்லாமல் இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கேன், இல்லை இல்லை ஒருத்தன்றேன், சாரி இன்னும் 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்த்தில் எத்தனை பேர்த்த பண்ணி அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் எப்பயும் போல தான் முடிஞ்ச அளவுக்கு வாஸ்டா பார்த்தீங்கன்னா எனிமே சாரி நம்ம டீமேட் தூக்கி விட்டுட்டு அடுத்து எனிமிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா தேவையான லூட் எடுத்துட்டு இந்த இடத்தோட காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பிளேஸுக்கு வந்துருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனிமி இருந்தானுங்க, எங்களை ஃபயர் பண்ணானுங்க. பட் நாங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்து இந்த ரிட்ஜிலிருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போ கார்னேட்டர் இருக்குது, எம்ஃபோருக்கு 400 இருக்குது. ஸோ இந்த கார்னேட்டர் வச்சு எங்கே இருக்கானுங்க சொல்லி பார்க்கலாம், 8 ஸ்கோப்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்கல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் 6 தாய் உடைந்திருக்கானு, இவங்க ஃபுல் ஸ்குவாட் தான். பட் இந்த ஃபுல் ஸ்குவாடை நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரக்குள்ள பேக்கை மாதிரி ஒருத்தன் வந்து படுத்தான். பப்பர் பண்ணு ஓப்பனில் படுத்தோடனே தலையில் ஒரு அடி, பின்னாடி ஓடிட்டு இருந்தான் பட்டக்ஸில் இன்னொரு அடி, அவன் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவை, நம்ம புஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீ பிடிச்சு வா கமெண்ட் சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பலாம். ஸோ முன்னாடி போனோடனே அந்த டேங்கிட்ட போய் நிறுத்து, ரைட்டில் போயிட்டு சொல்லிட்டு அந்த டேங்கிட்ட போய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம முன்னாடி போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சான் ஓபி ரிஃப்ளெக்ஸ், காரில் போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா பில்டிங்ல இருந்த நாக்கு. ஸோ இப்போ ரெண்டு ரேக் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குன்னு ரெண்டு பேர் ஆக்டிவில் இருக்கானுங்க. அடுத்து ஒருத்தர் வந்து மாட்டிட்டான், இப்போ 3 பேருமே நாக்கில் இருக்கானுங்க. ஒருத்த மட்டும் தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த வேற ஸ்கூல்ல தான் இருப்பான் நினைக்கிறேன். அங்க உள்ள நாக்கா இருக்கான வேற ஸ்கூல்ல ரன்னிங் லேடி அவங்க நானே, அவனை ரிவியூ பண்ணி தூக்கி விட்டுட்டு இருப்பான் நினைக்கிறேன். இந்த தூக்கி விட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தர் தான் இவனி பத்தி அழுத்து பிடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாலையை தூக்கி போடுவோம், அந்த மாலையை கருகி சாகட்டும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டோம். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அடுத்து இன்னொரு நேடு பார்த்தீங்கன்னா அழகாக குக் பண்ணிட்டுருக்கேன். என்னிருந்து எல்லா நேடு மொத்தத்தில் இந்த இடத்துல மட்டுமே நான் 7 நேடு பார்த்தீங்கன்னா குக் பண்ணியிருப்பேன். என்கிட்ட இப்போ 3 நேடு இருக்குல்ல, இந்த 3 நேடு யூஸ் பண்ணிட்டு எனிமியோட லூட் பாக்ஸில் இருந்து அங்கேருந்து ஒரு 4 நேடு எடுத்து அதையும் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நம்ம கொஞ்சம் லைஃப் கம்மியாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஹீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம அவசரப்படுத்த விட கொஞ்சம் அவசரப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ் பண்ணுறது மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த காமௌண்ட் தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு கவர், பின்னாடி இருந்து எனிமேட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஏதோ ஒரு லக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போடுவோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் தூக்கி போட்டுட்டு இருக்கேன். பட் பின்னாடி இருந்து எனிமி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஜோன் அவுட்டுன்னு ஜோனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எனிமி வரமாட்டான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே நாங்கள் ஃபைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நேடு இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே குக் பண்ணிட்டு அடுத்து இவன்ட் ஏதோ நேடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க நேடியும் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேவையில்லாத பொருளாக தூக்கி போட்டு, ஏன்னா ஸ்டோரேஜ் தேவையில்லாம் தான் பேக்கில் அடைச்சிட்டு இருக்கு, தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேடு இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காங்க, சரி இங்கேருந்து வியூ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் போய் பார்த்தேன். இந்த கண்டனை பின்னாடி பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஜன்னலில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் வந்தேன், ஆனால் அந்த பக்கமும் தெரியல. ஃபைனலாக மறுபடியும் நம்மளோட ஓல்டு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேரில் தூக்கி போட்டேன். நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. பட் ஆனால் அந்த கிங் போட்ட நேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் ஆகிட்டான். ஸோ அதுக்கு மேலே வெயிட் பண்ண தேவையில்ல, ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, ஒருத்தர் ஆல்ரெடி நாக்கு. ஸோ இப்போ புஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நான் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறேன். டிபி நின்று தான் போயிட்டுருக்கேன். ஓகே, ரைட், எந்த இடத்துல இருப்பாங்க எனக்கு கரெக்டாகவே தெரியும், சென்டரில் தான் இருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா சென்டருக்குள்ளே பூந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போனேன். உள்ள 1 ஸ்பீடில் இருந்தால் நான் ஃப்ரே பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறுக்க நம்ம கிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து எல்லா கிளையும் ஆட்டி போட்டார். பட் நம்ம நாக்கில் பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சாச்சு, அவனுக்கு அழுத்தம் விட்டானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் ஆல்ரெடி வீக்கில் இருந்தனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக செத்து போயிட்டானுங்க. அவனுங்கெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் இன்னும் ஒருத்த மட்டும்தான் இருந்தால் அந்த ஒருத்த எங்கேன்னு சொல்லி தெரியல, எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஜோனு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தேடி இருக்கோம். ஸோ தேடி இருக்கோம், நாங்கள் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் ஃபைனலாக ஒருத்தன் டீம் பண்ணிட்டான். சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீம் பண்ணிட்டான். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கில் எடுத்திருந்தேன். இந்த மேட்ச் நடந்த கில்லும் பார்த்தீங்கன்னா 10 தான். அடுத்து யார் யார் எத்தனை கில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கில் மெசேஜில் கூட லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீம் பண்ணிட்டாங்க.
ஸோ இவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. இதெல்லாமே லைவ் ஸ்ட்ரீம்ல தான் நடந்துச்சு. நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் ஆகும், நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு லைவும் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் பண்ணிருக்கோம், ஒரு நாளைக்கு பொதுக்கு 8 மணி நேரம் லைவ் பண்ணிருக்கோம். ஸோ தொடர்ச்சி உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா போதும், நான் அதுக்கு மேலே லைவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் லைவ் போடாததுக்கான காரணம் இன்றைக்கான நைட் லைவில் நான் சொல்கிறேன் பாய். ஸோ இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான ஆளில் போட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல உங்களை மீட் பண்ணுவோம். நைட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் மீட் பண்ணுவோம். பாய். அந்த கில் அவர் தான் எடுக்கிறார், பைத்தியம் மென்டல் பிடிச்சவனே. ஜிஜி ப்ரோ முடிச்சு. ஏய் மூடுடா வாயை, முடிச்சு சாவடிச்சு ப்ரோ. 1612 டேமேஜ்.